நான் ஆக்சுவலி உங்களை வேறு மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க திருப்பூரில். ஐயா கிட்ட வந்தால் என்னுடைய கிளாரிட்டியில் அதிகமாகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். எல்லாமே தெரிஞ்சிருக்க ஃபார் நீங்களாம் பார்த்துட்ருக்கேன், பழகிட்டு தான் இருக்கிறப்ப சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஏதோ ஒரு பக்கம் லேக்கிங் ஆகி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் எனக்கு சூட்சம் முறையுமே அதை கைட் பண்ண முடியுமாங்க ஐயா? இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறத வந்து டோட்டல் மைண்டே விட்டுருங்க. டோட்டல் மைண்டே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு எங்கேயா கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு அதெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருங்க. சரிங்க ஐயா. இந்த டோட்டல் மைண்ட் ரோலில் கடவுளே இருந்து வேலை செய்வார். ஓகே. அதனால் டோட்டல் மைண்டுங்கிறது நம்ம சாமானியமாக நினைக்க வேண்டியதில்லை. ஓகே. உங்கள் மைண்டாகவே இருந்தாலும் அது இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சரிங்க. அதனால் அது எல்லாமே பார்த்துக்கிடும். இப்போ நீங்கள் உங்கள் பொறுப்பை அங்கே ஒப்படைச்சிட்டு உங்கள் கையில் இருக்கிற லிமிட்டட் மைண்டில் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். சரிங்க. பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதை பண்ணுறதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெயிட்டாக இருக்கும் அந்த வெயிட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. சரிங்க. கையில் ஒரு போர்ட்ரேட் எப்பவும் கையில் வச்சுருங்க. எஃபோர்ட் அதிகமாக போடுறோம், ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் ரிசல்ட் எல்லாமே கூட அந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க. ஓ, ரிசல்ட் எல்லாம் கூட ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது தானே. சரிங்க. ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே ஒப்படைச்சிருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளும் உங்களுக்கு திறந்துருக்கும், அதெல்லாம் இது பண்ணிவிடுங்க. சொல்லப்போனான்னுங்கன்னா புறத்தில்ங்கிறத விட அவங்க அகம் தான் அதில் முக்கிய மெயினாக இருக்குது. அகமும் இப்போ நீங்கள் செயல்களும் ஒரு கரையில் இருக்கட்டும், உங்கள் மனசு மன இயக்கமும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. மன இயக்கத்தையுமே கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அதுவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரிங்க. அப்போ மன இயக்கம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தனா தான் அது செயலோட இணைஞ்சிக்கிடும். அது அதனால் நீங்கள் உங்கள் மனசையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்கள் மன இயக்கத்தையும் அந்த கான்சியஸ் மைண்டுக்கு மனப்பூர்வமாக கொடுத்துருங்க. நீங்கள் நான் ஞானமடைகிறதுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க ஐயா. அதுக்காக நீங்கள் வந்து நிறையா வழியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. கடைசியில் உங்கள் அது வந்து புரிஞ்சுது ஒரு அரை வினாடி தான் தேவை அப்படிங்கிற மாதிரி. இந்த அரை வினாடி புரிதலுக்கு வந்து 40 வருஷத்துல நீங்கள் ட்ராவல் பண்ண இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு எடுத்துக்க முடியுங்களா ஐயா? இல்லை அது தேவையில்லைன்னு சொல்ல முடியும். அதாவது எங்கெங்கெல்லாம் போனால் அங்கே இடிக்கும் மண்டை உடையும்ன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். அதனால் இது வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்த எடுப்பில் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சராசரி மனிதனும் புரிகிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம் ஓரியன்டாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாக கன்வெர்ட் பண்ணனால இது யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைகள் கூட வேலை செய்தது கான்செப்டுவலாக. ஆமாம், இது வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக மாற்றினதுனால குழந்தைகள் கூட புரியுது. ஏன்னா இது நம்ம டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது. ஞானம்னு சொல்லி யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் உள்ளதுன்ட்டு கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு சம்மந்தம் உடையது. நம்ம மன இயக்கத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் உதவியாக இருக்குது. சரி. அங்கே மனசை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சி தான் எல்லா பிரச்சனையும் காரணமாக இருக்குது. அதனால் மனசை கொஞ்சம் கீழே விடணும், ஃப்ரீயாக விடணுங்கிறதும் இந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான். இப்போ தாட் திங்கிங்னு ரெண்டு இது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது ரெண்டுமே ஒரே சமயத்தில் நம்ம தலையில் ஓடுங்களா? அப்படி இல்லைன்னா தாட் திங்க் பண்ணுறப்ப தாட் வந்து வேலை செய்யாதா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது திங்கிங் வேறு தாட் வேறு கிடையாது. திங்கிங் கூட ஒரு தாட்டு தான். ஆனால் அந்த தாட்டை வந்து நீங்களும் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆப்ரேட் பண்ணுறப்ப தாட்ஸு அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறது இருக்காது அப்படின்னு? ஆமாம், நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்பொழுது உங்களுடைய இதோடு ஓடுது, அவ்வளோதான். உங்களுடைய கான்ட்ரிபியூஷனோடு நடக்குது அது. நீங்களே இது வழி நடத்திட்டு கொண்டு போகிறீங்க. அது வந்து உங்களுடைய இதே கேட்காம அது அதுவாக போகிறது வந்து தாட்டுன்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு சொல்ல போனாங்கன்னா எந்த ஊருக்கு போகணும், எந்த பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினும் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களாக தான் திங்க் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தாட்டுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கோம். வந்தாலும் கூட நீங்கள் வந்து அது கையில் எடுத்து அதை நீங்கள் டீல் பண்ணுறீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கா, அது அதுவாக செயல்படுதாங்கிறது தான். ரெண்டுமே தாட்டு தான். திங்கிங்கும் ஒரு தாட்டு தான், தாட்டும் ஒரு தாட்டு தான். இப்போது அகத்தில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, புறத்தில் தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அகத்தில் வந்து கோபமோ இல்லை ஏதோ ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, அந்த டைமில் புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து சந்தோஷமாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறப்ப அகத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு புறத்தில் வேறு மாதிரி செயல்பட முடியுமா? அது முரண்பாடாக இருக்காதா? இல்லை, இப்போ நம்ம அதனால தான் சில ஒழுங்குமுறைகள் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா. எப்படி செயல்படணும், ஒரு செயலை நம்ம எப்படி செயல்படணுங்கிற சில விதிமுறைகள் வச்சுருக்கிறோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சூழ்நிலை வந்து கோபப்படுற மாதிரி நமக்கு இருந்துன்னு சொன்னால் நாம் என்ன முடியும்னு சொன்னால் கோபத்துக்கு கோபத்தையே காட்டணுங்கிற மாதிரி இல்லை.
நாம் அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ உதாரணமாக நம்ம வாசலில் நம்ம நைட்டில் வந்து ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வர சொல்லியிருக்கிறீங்க, ஒரு டைமில் ஒரு 10 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க, 10 மணிக்கு அவர் வரல, 11 மணிக்கு வந்து யாரோ ஒருத்தர் கதவை சட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்ன கோபத்தில் போய் உங்கள் ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் கோபத்தில் கத்திட்டு என்ன என்ன சொன்ன நேரத்தில் வராமல் இப்போ வந்து கதை தட்டுறியான்னு சொல்லி கோபத்தில் கத்திக்கிட்டு கதவை திறக்கிறீங்க. அங்கே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி நின்றுட்டு இருக்காரு. இப்போ உங்கள் கோபம் என்ன ஆகும்? அதனால் அது அதாவது எப்படி சொன்னால் ஏதோ ஒரு நினைப்பில் நீங்கள் ஒரு கோபத்தில் உங்களுக்கு வருது. பட் இருந்தாலும் அது நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இப்போ சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கோபம் தேவைன்னா கோபத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ நண்பராக இருந்தனா கோபத்தை கூட காட்டிக்கிடலாம், அப்படியே போலீஸ்கார்ட்ட போய் காட்ட முடியாது. அப்போ அது உடனே நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றணுன்னே நினைக்கணும், அதுவே மாறிக்கிடும். அது நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணே நினைக்க வேண்டியதில்லை, கோபம் உங்களை அறியாமலே உங்களை விட்டு போயிடும். இப்போ வேறு எமோஷன் வந்துடும், சாரி நான் வேறு வேற யாரோ நினச்சிட்டேன் சொல்லி வேறு மாதிரி மாறிடும். அது அது எல்லா தருணத்துலேயும் அந்த மாதிரி உணர்வுகள் மாறிடுமா? ஆமாம், இது எல்லாமே மின்னல் உணர்ச்சிகள்ங்கிறதே மின்னல் வேகத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கு, ஒரு எமோஷன் தான். ஆனால் நாம் தான் வந்து என்ன பண்ணுறோம் சொன்னால் அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அதை பெருசாக்குறோம். அது வந்த வினாடியில் அது வந்ததுன்னு சொன்னால் அந்த அந்த இதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த இதுவுமே பண்ண முடியாது. இப்போ கோபம் கூட என்னன்னு சொன்னால் அது அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்ட்டு ஒரு புக்கு போட்டிருக்குறோம், அந்த புக்கை கூட நீ வாங்கி பாருங்கள். கோபமே வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வெறும் எனர்ஜியாக தான் இருக்குது, அது 100% பவர், அதுக்கு எதிராக யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த அந்த யாரோ அந்த கோபத்தை வச்சு ஆனால் எந்த செயலுமே நடக்காது. அது செகண்ட் ஸ்டேஜில் கூட கோபத்தில் வச்சு செயல் வராது. கோபம் 2வது ஸ்டேஜில் தான் அந்த கோபத்தை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறீங்க. கன்வெர்ட் பண்ணும்போது தான் அந்த கோபங்கிற பேரே வருது. பேர் வரும்பொழுதே அங்கே வந்து அது கோபம் வந்து பவர் வந்து 100%லேருந்து 40% மாறிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணனா பண்ணிடலாம், பண்ணாமலும் இருக்கணும்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து உங்கள் கையில் 60% இருக்குது. அப்போ நீங்கள் நிதானமாக இருக்கலாம், அதே கோபத்தை நீங்கள் பழையபடி டெவலப் பண்ணி நீங்கள் காட்டவும் செய்யலாம். நீங்கள் டெவலப் பண்ணி காட்டலான்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த பழையபடி 40% இருக்கிற கோபம் பழையபடி 100% மாறும். அப்போ தான் நீங்கள் பழையபடி அக்ரவேட் ஆகிறீங்க. முடிவு எடுத்தோடனே தானாகவே ஆயிரும். ஆமாம், அந்த நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிற பொறுத்து. முதல்ல வந்து 100 இருக்குது, 100 இருக்கும்போது எந்த செயலுமே நடக்காது. பிறகு அது 40% ஆகும்பொழுது தான் பிறகு அதை நீங்கள் செய்யணுமா வேண்டாமா, எடுத்துக்கிடணுமா வேண்டாமான்னு நினைக்கிறீங்க. எடுத்துக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது இன்னும் அக்ரவேட் ஆகும், வேண்டான்னு நினச்சோன்னா அந்த 40% டிசப்பியர் ஆகிடும். அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம மனம் கேட்கும் தான், நம்ம நினச்சி சொன்னோன்னா. இல்லை, நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது நடைமுறை இதுகள் தெரியும். அப்புறம் நம்ம டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டில் சரண்டர் ஆகுது, சரணாகதி ஆகுதுன்னு சொன்னோம். அது எப்படி இருக்குது, என்ன இருக்குங்கிறது இது வரைக்கும் பார்த்ததில்ல, உணர்ந்த எனக்கு எப்படின்னு தெரியல. அது சரணாகதி டோட்டல் மைண்டை கூட விட்டுலாம், அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்ததுன்னா இஷ்ட தெய்வத்திட்ட கொடுத்தாலும் சரி, ஒரு குருநாதர்கிட்ட ஒப்படைச்சாலும் சரி, ஏதோ ஒரு பேரில் நீங்கள் வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து அது கையில் எடுக்கக்கூடாது. அது இது நீங்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து 30வது படியே பார்த்துக்கிட்டு ஒரு 5வது படியில் இறங்க முடியுமா? 30வது படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா கையில் ஒரு லக்கேஜ் வச்சுருக்கீங்க, சரிக்கிறோம். அப்போ நீங்கள் மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த ஃப்யூச்சரையோ பலனையோ கொஞ்சம் உங்களை விட்டு விலக்கி வைக்கணும். அப்போ அதை வந்து இந்த மாதிரி ஒரு அந்த காலங்காலமாக அப்படி வச்சுருக்குறோம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் டோட்டல் மைண்டை விட்டாலும் சரி, இறைவன்ட்டு விட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விட்டால் தான் கான்சியஸ் மைண்டு ஃப்ரீ ஆகும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆகணும், அதுதான் முக்கியம். ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே நல்லாவே நடக்கும்.